உபவீதினமுத்வபுண்ட்ரவந்தம் த்ரிஜகத்புண்யபணம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகதஸ்வார்த்தவாஹமீடே சிகயாசேகரிணம் பதிம் யதீநாம் அஸ்வத்குருபரம்பராயை நமஹ. இந்த காரியாதிகரணத்துல ஒன்பது சூத்திரங்களை தெரிவிச்சுட்டோம். கடைசி சூத்திரம் விசேஷஞ்ச தர்சயதி அப்படின்னுட்டு இருக்கு. இப்போ இந்த காரியாதிகரணத்துல பாதரி திருவுள்ளம் ஜெயமினி திருவுள்ளம் இது ரெண்டுத்தையும் கண்டிக்கணும். அதுல பாதரியினுடைய திருவுள்ளம் என்ன இருக்கோ அதை சர்வாத்தனா கண்டிச்சுட்டார். ஜெயமணி மனுஷனுடைய திருவுள்ளத்தை அம்சத்துலதான் கண்டிக்கிறார், பூர்த்தியா கண்டிக்கல. ஏன் அப்படின்னா நமக்கே ஜெயமணி சொல்றதுல அங்கீகாரம் இருக்கு, அதனால முழுக்க முழுக்க கண்டிக்கல. எதை கண்டிக்கணுமோ அதை ஒண்டி கண்டிக்கிறார். அதாவது இதையும் சேர்த்துப்போ, பஞ்சாக்னி வித்யானுஷ்டானுக்கு கூட அர்ச்சிராதி மார்க்கம் உண்டு, அதையும் சேர்த்துக்கணும். அந்த விஷயத்த சாதிச்ச சூத்திரக்காரர், அதனால அப்பிரதீகாலம்பனா நயதீதி பதராயணான். இப்ப மேல அந்த விசேஷம் சிதர்சயதி அப்படிங்கிறதுனால பாதிரி மகரிஷி சாதிச்ச விஷயங்களை எல்லாத்தையும் அனுவாதம் பண்ணி கண்டனம் பண்ணணும். இப்போ பாஷ்யத்துல சாதாரணமா ஒரே ஒரு விஷயம் சாதிச்சுட்டு போயிட்டார். என்ன சாதிச்சாருனாக்கா, பொதுவா பிரதீக உபாசனம் ஒருத்தர் பண்ணானாக்கா அந்த பிரதீக உபாசனத்துக்கு அபரிமிதமான பலன் கிடையாது, அளவுக்கு அதிகமா பலன் கிடையாது, எண்ணிக்கையற்ற பலன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ பலன் தான், எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் பலன் வரும். அது பூம வித்தியில நாம பிரம்மேத்யுபாசீதன்னு ஆரம்பிச்சிருக்கு. நாம பிரம்மேத்யுபாசீதன்னு இருக்கிறதுனால அந்த நாமாவை வெறும் நாம பேரு அதை வந்து உபாசனம் பண்ணினு வச்சுக்கோங்களேன், அதுல என்ன வரும்? வெறும் அது பிரதீக உபாசனம் தானே, நாமமே பிரம்மன் இல்லையே, ஒரு பேரே பிரம்மன் இல்லை. இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. நாமாவை வந்து கீர்த்தனம் பண்ணாலே போறோம் மோஷம் கிடைச்சிடும்னா சில பேர்லாம் சொல்லிட்டு இருக்காளோ இல்லையோ, அதெல்லாம் அங்கீகரிக்கல. நம்ம மகான்கள்லாம் ஆச்சாரியாள்லாம் அதை ஒத்துக்கல. நாமான்றது என்னன்னாக்க விசேஷமா இருக்கு, அது நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், அதெல்லாம் பரம்பரையா தான் நமக்கு பலனை கொடுக்கும். பூர்ண பலன் அப்படிங்கிறது உபாயத்தை அனுஷ்டிச்சாதான். இதுதான் எம்பெருமானார் சித்தாந்தம், சுவாமி தேசிகன் சித்தாந்தம், நம்ம ஆச்சாரியர்கள் அனைத்து பேருடைய சித்தாந்தம் அதுதான். அதனால இப்ப அதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அந்த வாக்கியமே இருக்கு, அந்த இது இருக்கே பூம வித்திய அதுல ஒரு வாக்கியம் இருக்கு, யாவன் நாம் நோக்கதம் தத்ராத்யேதா காமச்சாரோ பவதி அப்படின்னு இருக்கு. யாவன் நாம் நோக்கதம், நாமாவனால உபாசிக்கிறதுனால எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் தான் அவன் காமச்சாரனா இருப்பான், யதேஷ்டமா பலத்தை அனுபவிப்பான். பூர்ணமா பலன் அனுபவிக்கன்றது கிடையாது, யதேஷ்டமான பலன் அனுபவிக்கிறதுன்றது பிரம்மோபாசனம் பண்ணினார்த்தான், பஞ்சாக்னி வித்தியை அனுஷ்டிச்சாதான், மீறி பிரதீக உபாசனத்தை பண்ணா கிடையாது அப்படின்ட்டு அங்க வாக்கியமே இருக்கு. அதனால விசேஷம் சிதற செய்தி பிரதீகம் இத மாதிரி உபாசனம் பண்றது, அத மாதிரி கேவலம் அசேதன வஸ்து உபாசனம் பண்றது, அசேதனத்தோட கூடின ஜீவனை உபாசனம் பண்றது, கேவலம் சுத்தாத்ம ஸ்வரூபத்தை உபாசனம் பண்றது, இப்படி உபாசனம் பண்ணினாக்க அவளுக்கு பரிமிதமான பலன் தான் கிடைக்கும், அபரிமிதமான பலன் கிடைக்காது. அளவற்ற பலன்றது மோக்ஷோபாசனம் தான், பிரம்மோபாசனம் தான். மோக்ஷோபாயமான பிரம்மோபாசனத்துல தான் இவைகள்லாம் மோக்ஷோபாயம் ஒண்ணு, அதனால இந்த பலன் கிடைக்காது அப்படின்னு சாதிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இவா பிரம்மணா சகதே சர்வே சம்பிராத்தே பிரதிசஞ்சரே அப்படின்லாம் இருக்கு. முன்னாடி வந்து பாதரியினுடைய திருவுள்ளத்தை சொல்லச்ச அங்க சாதிச்சிருக்கார்,
பிரம்மா சகதே சர்வே சம்பிராப்தே பிரதிசஞ்சரே பரஸ்யாந்தே கிருதாத்மானா பிரவிஷந்தி பரம்பதம் அப்படின்னு இருக்கு. சதுர்முக பிரம்மாவோட சேர்ந்து கிருதாத்மானா உபாசனத்தை உபாயத்தை அனுசிச்சவா அவ வந்து பரமபதத்தை போறா, பரமபதத்துக்கு போறா அப்படின்னு அங்க இருக்கு. அப்ப இந்த இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா சுவாமி இப்பயாவது சத்திய பிரதேசம் சொன்னதுனால சதுர்முக பிரம்மன் அடைஞ்சிடுறா, அதுக்கப்புறம் அங்கே இருந்து உபாசனத்தை பண்ணி இவ போற அப்படின்னு சொல்லிட்டு பாதரியனுடைய திருவுள்ளமாக சாதிச்சிருந்தார். இப்ப அதுவே தவறு, அதுவும் தவறு. ஏன் அப்படின்னா இது வந்து அர்த்தராதி மார்க்கத்தை பத்தி சொல்லல. ஏன்னா இப்ப இந்த சத்தியலோகம் போய் சதுர்முக பிரம்மாவனுடைய லோகத்துல போகத்தை அனுபவிக்கணும், அதை அனுபவிச்சுட்டு அப்புறம் பிரம்மாவோட சேர்ந்துட்டு மோட்சத்துக்கு போகணுன்ற மாதிரிதான் சொல்றக்கார் பாதிரி. அத சொன்னா என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டாக்க, இப்ப அந்த போகத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சுக்கோங்களேன், போகத்தை அனுபவிக்கணும்னா அதுக்கு ஏதாவது புண்ணிய கர்மா இருக்கணும். ஆனால் இவன் இந்த பூமியில உபாயத்தை அனுஷ்டிச்சு முடிச்சுட்டான்னாக்க அவனுக்கு எல்லா பாவமும் புண்ணியம் எல்லாம் போயிடுறதோ இல்லையோ, புண்ணிய பாபங்கள் அனைத்தும் போயிடுறதே. இப்ப சத்தியலோகத்தை அனுபவிக்க வேண்டிய புண்ணியம் ஒண்ணுமே இல்லையே அவனுக்கு, அந்த லோகத்துல போய் போகத்தை அனுபவிக்க வேண்டிய புண்ணிய கர்மா இல்லை. இந்த புண்ணிய கர்மா இருந்தாதான் அங்க அனுபவிக்க முடியும், அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. காரணம் இல்லாம காரியம் கிடைக்குமா? அது நடக்காது. ஆகையினால பிரம்மணா சகதே சர்வேன்றது கூட நீங்க சொல்ற மாதிரி அர்த்தம் இல்லை. வேற என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இது வந்து புண்ணியகர்மா யாரோ பண்றா, அவனுக்கு அந்த சத்தியலோகத்தினுடைய ஐஸ்வர்யம் வேணும்னு ஆசைப்படணும். இத பகவத்கீதையில எட்டாம் அத்தியாயத்திலாம் ஐஸ்வர்யார்த்தியை பத்தி சாதிக்கிறதெல்லாம் சொல்றாரு. இவன் சத்தியலோகத்துல போய் ஆனந்தமா அங்க அந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறான். ஆனா அதுல கொஞ்சம் ஈடுபாடு குறைஞ்சதுன்னாக்க அங்க உபாயத்தை அனுஷ்டிக்கலாம். ஏன்னா சத்தியலோகத்துக்கு போனா தேவதையா போறான்னு அர்த்தம். அப்ப தேவதைகள் கூட பிரம்ம வித்தியில உபாசனத்துல அதிகாரம் உண்டுன்னுட்டு தேவதாதிகரணத்துல முதல் அத்தியாயம் மூணாம் பாதத்துல ததுபரி ஏழாவது அதிகரணம் ததுபரி விபாதராயன சம்பவாத் அப்படின்ற சூத்திரத்துக்கு கீழே சாதிச்சிருக்க சூத்திரக்காரரே. அதனால தேவதைகளுக்கும் பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு அப்படின்னு சாதிச்சிருக்க. அப்படி சாதிச்சிருக்கிறதுனால அங்க போய் உபாசனத்தை அனுஷ்டிச்சு அதுக்கப்புறம் அந்த சதுர்முக பிரம்மாவும் உபாசனத்தை அனுஷ்டிச்சிருந்தேருனாக்கா அந்த மகாப்பிரளயருக்கு சத்தியலோகமும் போயிடுறது. அப்ப அவருக்கும் அதிகாரம் பதவி பிரமணம் வந்துடுறது, பதவியே விட்டுடுறாரு. அது முடிஞ்சிருச்சுனாக்கா அவரோட சேர்ந்து போவா, அப்பவும் அர்ச்சனாதி கதி தான், அந்த கதியில தான் இவ மோட்சத்துக்கு போய் அடைஞ்சிருவா. அததான் சொல்றது. இது வந்து பகவத்கீதையில எட்டாம் அத்தியாயத்துல ஐஸ்வர்யாதியை பத்தி சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா பிரம்மலோகம் போனா கூட அந்த ஐஸ்வர்யமானது நஸ்வரம், அழிஞ்சு போடுற ஐஸ்வர்யம் தான் அப்படின்னு அங்கெல்லாம் சாதிச்சிருக்கார். அதனால அந்த கதியை தான் சொல்றது அது. ஆகவே தான் விஷயம். அதே மாதிரி தே பிரம்மலோகேது பராந்த காலே பராமர்த்தாது பரிமுச்சந்தி சர்வே அப்படின்னு ஒரு வாக்கியத்தை எடுத்திருக்கா பாதரி சொல்றதாக சொல்ற காரியத்திய தது அத்தியக்ஷேன சக அதப்பரம் அபிதானாத் அப்படின்ற சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணிச்சு எம்பரமானார். தே அந்த உபாசக பிரம்மலோகே ஒரு பட்ச ரீதியா என்ன அர்த்தம், பிரம்மலோகே சதுர்முக பிரம்மாவனுடைய லோகத்துல பராந்த காலே அந்த மகாபிரளயம் வரைச்சேன் பராமர்த்தாது பரிமுச்சந்தி அப்படின்றது. பரிமுச்சந்தின்றதுனால மோட்சத்தை அடைகிறா, பராமர்த்தாது பரிமுச்சந்தி பகவானுடைய அமிர்தத்திலிருந்து இவா வந்து மோட்சத்தை அடைகிறா அப்படின்னு இருக்கு. அதனால அந்த லோகத்துக்கு போயிட்டு அங்கேருந்துதான் அடைகிறா, அதனால உபாசகால் நேரம் அங்க போயிடுறா, அங்கே தான் போறான்னு வாக்கியம் அர்த்தம் சொன்னான். அதற்கு இப்ப பதில் சொல்ற, அதுக்கு என்ன சொல்றாக்கா இதுவும் தவறு.
ஏன்னா பிரம்மலோகே அப்படின்னா ஏற்கனவே சொல்லிட்டோம், பிரம்மைவ லோகா பிரம்மலோகா, பிரம்மமே லோகம். லோக சப்தமும் சரி பிரம்ம சப்தமும் சரி பரமாத்மாவையே சொல்றது. இது தகராதி கிரணத்திலேயே சாதிச்சிருக்காரு. அதனால அந்த பிரம்மலோக சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா பிரம்மன் தான் அர்த்தம் அது. அதனால பிரம்ம விஷயம்தான் அந்த பிரம்மலோகம். லோகம்னா ஒரு இடம்னு அர்த்தம் இல்ல, பிரம்மன் தான் அர்த்தம் அது. அதனால அந்த எந்த கடைசி பராந்த கால என்னாக்க மகாபிரளயம்னா அர்த்தம் இல்ல, தன்னுடைய அந்திம சரீரம் அது முடியச்ச, அந்திம சரீரம் முடிகிற சமயத்துல அவன் என்ன பண்றான்னாக்க பராமிரசாது வசந்த பிரம்மத்துக்கிட்டேந்துன்னு அர்த்தம், பரபிரம்மத்துக்கிட்டேந்துன்னு அர்த்தம். அவனை குறிச்சு பரமாத்மா குறிச்சு உபாசனம் பண்ணா அதனால அவன் வந்து பிரீதன் ஆயிட்டான். அவனுக்கு பிரீத்தி உண்டானாதான் எதுவும் நடக்கும். நம்ம பண்ற உபாசனமானது அவனுக்கு பிரீத்தியை உண்டு பண்ணணும். அந்த பிரீதியை உண்டு பண்ணி எடுத்தோம்னாக்க அவனுக்கு பிரீதி இல்லாம இருக்காது. அது ஏற்கனவே பார்த்திருக்கோம், சதவோகிரஜூரணம் தத் பிரகாசத்வாரோ வித்யாசாமர்த்தியா தச்சேடக அனுஸ்மிருதி யோகாச்ச ஆர்தானுகிரகிதா அப்படின்னு சூத்திரக்காரர் சொன்னார் போன பாதத்துல. ஆர்தானுகிரகிதா உள்ளுக்குள்ள ஆர்தன் அந்தரியாமியா எம்பெருமான் இழந்தோடு இருக்கான். அவன் பிரீதன் ஆயிட்டான். அவன் பிரீதன் ஆயிட்டதுனாலதான் நம்ம அனுகிரகிக்கிறான் அவன். அதனால பராமர்த்தாத்து ஹேதோகோ, எம்பெருமான் வந்து பிரீதன் ஆயிட்டான் விஷயத்துல நாம உபாசனம் பண்ணதை பார்த்துட்டு ஆனந்தப்பட்டான். அதனால பரிமுச்சந்தி சர்வே, அனைத்து பந்தங்களிடமிருந்து விடுபடுகிறார்கள். இது இங்கே ஒரு சதுர்முக லோகத்துக்கு போய் அங்க இது பண்றதுன்றது கிடையாது. இந்த விஷயத்தெல்லாம் ஸ்ரீபாஷ்யத்துல சாதிக்கல எம்பெருமானார், இத இந்த வேதாந்த தீபத்துல இதை சாதிக்கிறார். அதனாலதான் வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தாக நம்ம சொல்லுவோம், சன்னியாசிகளுக்கு சம்பாவனை பண்ணிச்சு, ந கர்மனான யாதனை நத்தியாக தத்துவமான சுகோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது சொல்லச்ச வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தா அப்படின்னு சொல்லச்ச என்ன அர்த்தம், இந்த வேதாந்த விஞ்ஞானத்தினால அவ எல்லா விஷயத்தையும் விவேக ஞானத்தினால் நிச்சயம் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் தான் தேப்பிரம்பலோகே பராந்த காலே பராமிரதாது பரமச்சிந்தி சர்வேன்னு அங்க இருக்கு. அதனால வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தாக இந்த பிரகரணத்திலேயே சொல்றது. அதே மாதிரி பஞ்சாக்னி வித்தியும் இங்க சொல்லியிருக்கு. ஆகவே வெறும் பிரதீக உபாசனம் பண்ணினாக்க அவால அழிச்சுண்டு போக மாட்டா இவா. அதே மாதிரி கிரண்ய கர்ப்பண உபாசனம் பண்ணினாக்க அவல்லது பொதுவாகவே உபாசனம் பண்ணினாக்கா ஹிரண்ய கர்ப்பணை கொண்டு போய் அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்து விட்டுடுவா அப்படின்னு பாதிரி சொன்னார். அதுவும் தவறு. பின்ன என்ன பண்ணுவான்னா பரபிரம்ம உபாசனம் பண்றவா. அத மாதிரி பஞ்சாக்னி வித்யா நிஷ்டா, பிரம்மத்துக்கு நாமெல்லாம் சரீரம், நமக்கு பிரம்மா ஆத்மாவா இருக்கு அப்படின்னு யார் உபாசனம் பண்றாளோ அவளை இந்த ஆதிவாகிகால் அழிச்சுட்டு போய் விடுவா அப்படின்றதுதான் இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அதை இங்க சொல்ற. இப்போ இந்த வேதாந்த தீப ஸ்ரீசூக்திய சேவிக்கலாம். விசேஷம் சதர் செய்யதி பிரதீகாதி உக்த லட்சணம் அச்சின் மிஸ்ரம் கேவலம் அச்சித்வஸ்து அல்லது சித்வஸ்து. அதனால பிரதீகாதி உக்த லட்சணம் வெறும் நாம பிரம்ம இத மாதிரி உபாசனம் பண்றது, பிரதீக உபாசனம் பண்றது, அல்லது உடம்போட கூடின சேதன உபாசனம் பண்றது, அல்லது கேவலம் சுத்தாத்ம சுரூபம் அதை ஒண்டி உபாசனம் பண்றது, அல்லது கேவலம் அச்சேதனத்தோண்டி உபாசனம் பண்றது, இப்படி எல்லாம் பண்ணா உபாசீனானா சர்வேஷாம் கத்தி அனபேட்சம், அது கதியே வேண்டாம் வாழ்க்கை, இங்கேயே அனுபவிப்பா பலத்தை. எப்படி அனுபவிப்பான, பரிமித பல விசேஷஞ்சு தரசிச்சு, பரிமிதம் அளவான பழத்தை தான் இங்க அனுபவிப்பாவா. இத ஸ்ருதியே காமிச்சு கொடுக்கறது, நம்ம தரசெய்தி காட்டி கொடுக்கறது. என்னது யாவன் நாம் நோக்கதம், எவ்வளவு தூரம் இந்த நாமாவானது போறதோ அவ்வளவு தூரம், தத்ராசிய யதா காமச்சாரோ, யதா காமச்சாரம்
எப்படி ஆக்கு இஷ்டப்படுறானோ அந்த மாதிரி சஞ்சரிப்பான். சஞ்சரித்து எவ்வளவு வருமோ அவ்வளவுதான் பலத்தை அனுபவிப்பான், பரிமிதமான பலத்தை தான் அனுபவிப்பான். அதனால இது கர்ஹிதம். இந்த பிரதீக உபாசனம் பண்ணினாக்க அது தூஷிக்கப்படுறது, அந்த உபாசனம்லாம் நமக்கு கூடாது, அது தேவையே இல்லை, அதனால அதை பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அதனால இத்தியாதிக்கா விசேஷந்தி தரசெய்தி இதுதான். இது இந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியமா இருக்குன்னு சாதிச்சுட்டார். அதுக்கப்புறம் அதனால இப்ப என்ன சொல்லப்பட்டதா இருக்கு அப்படின்னாக்க, இது பர்யந்தம் சொன்ன விஷயங்களை மகா வாக்கியார்த்தமா சாதிக்கிறார். அத்தக அதனால் எதனால் இந்த மாதிரி சொன்னதுனால பிரதீக உபாசனம் பண்ணினாலோ கேவலம் அச்சேதனத்தையோ கேவலம் சேதனத்தையோ அல்லது அச்சேதனத்தோட கூடின வெறும் சேதனத்தையோ வாசித்தாலோ அவள்னா பிரம்மணா சகதே தேகாவதான சமய ஏவ, உடம்ப எப்ப ஸ்தூல தேகத்தை விடுறான் பாருங்க, அப்பவே சுகிருத துஷ்கிருதையோகோ ஆனாது. சுகிருதம் புண்ணியம், துஷ்கிருதம் பாபம், இந்த ரெண்டுத்தையுமே அப்பவே விட்டுடுறா. ஏற்கனவே நம்ம சாம்பிராய அதிகரணத்துல பார்த்திருக்கோம், மூணாவது அத்தியாயம் மூணாவது பாதம் பன்னெண்டாவது அதிகரணம் சாம்பிராய அதிகரணம், அந்த அதிகரணத்துல இத பார்த்திருக்கோம். அதுல சத் சுகிருத துஷ்கிருதே தூணுதே அப்படின்னு இருக்கு. எப்ப பண்ணா சாம்பிராயே தேகவியோக காலத்துல ஸ்தூல தேகத்தை எப்ப விடுகிறானோ அப்போ இவன் வந்து அனைத்து புண்ணிய பாவங்களையும் விட்டுட்டான் அப்படின்னு அங்க சித்தாந்தம் பண்ணிருக்கார் சூத்திரக்காரர். வாக்கியங்களை வச்சுட்டே பண்றிருக்கார், துத்வா சரீரம் அகதம் கதாத்மா பிரம்மலோகம். அதுக்கு முன்னாடி வாக்கியம் ஒண்ணு இருக்குது, சந்திரேவராகோர் முகாத்ரமத்ய அப்படின்னா இருக்காது. அதுல தன்னுடைய புண்ணிய பாவங்களெல்லாம் விட்டுட்டான் அவன், எப்போ சூக்மது ஸ்தூல தேகத்தை விடுத்த ஸ்தூல சரீரத்தை விடும் பொழுதே தன்னுடைய புண்ணிய பாபங்கள் எல்லாம் விட்டுட்டான் அப்படின்னு அங்க இருக்கிறதுனால அது சித்தாந்தத்துல சாதிச்சிருக்க. அதனால தேகாவசான சமய ஏவ, யாரு அர்த்திராதி மார்க்கத்துல போறாளோ அவள்லாம் இந்த சரம தேகம் கடைசி தேகத்தை எப்ப விடுவாளோ அப்பவே சுகிருத துஷ்கிருதையோகோ ஹானாத்து, புண்ணியம் பாபம் இதெல்லாம் விட்டுறாவா. அதனால ஹிரண்ய கர்ப்பலோக அவாப்தி தத்வாச, ஹிரண்ய கர்ப்பனுடைய லோகம் எது சத்தியலோகம், அந்த லோகத்தை அடையிறதோ தத்வாச அங்க வசிக்கிறதோ தத்ரஸ்த போக அனுபவம், அங்க இருக்கிற போகத்தை அனுபவிக்கிறதோ, இதுக்கெல்லாம் என்ன வேணும், புண்ணியம் இருக்கணும். அந்த அந்த புண்ணியமாகிற ஹேத்து இங்க இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டானே அர்த்தராதி மார்க்கத்துல எப்ப கிளம்புறானோ அப்பவே எல்லாத்தையும் விட்டுட்டான், புண்ணிய பாபங்கள் அனைத்தையும் விட்டுட்டு தான் கிளம்புறான். அப்படி இருக்கிற சமயத்துல இவனுக்கு வந்து சத்தியலோகத்தை அடையிறதுன்றது எப்படி வரும், அது வரவே வராது. அதனால சத்தியலோகத்தை அடையிறதே வராது, அங்க வசிக்கிறது நினைச்சவர்களும் பார்க்க முடியாது, அந்த போகத்தை அனுபவிக்கிறதும் அவளுக்கு கிடையாது, அதுவும் வராது. அதனால போக அனுபவ ஹேத்துவபாவா, அந்த ஹேத்துவே இல்லை. அது மட்டும் இல்ல, தற்கிருத நியாய விரோதா. இப்ப தற்கிருதன் போன சூத்திரத்துல சொன்னார், தற்கிருத நியாயம் என்ன சொன்னோம், நான் எப்படி உபாசிக்கிறனோ அப்படியே அந்த பலத்தை அடைவேன், அதான் அர்த்தம். நான் எப்படி உபாசிக்கிறீங்க, ஒரு தகர வித்தியை பண்ண உபாசிக்கணும்னு ஏஷாத்மா பகதபாத்மா ஜிரோபத்திகன் அப்படின்னு சொல்லி பகவானுடைய எட்டு குணங்களை வச்சுட்டுதான் நான் உபாசிக்கணும். நான் கணக்க திருப்பி நான் பலத்தை அடைகிறது எப்படி அடைவேன் அப்படின்னா அந்த எட்டு குணங்கள் கண்டிப்பா வந்தாகும். அப்ப பரமாத்மாவை போய் தானே நான் அனுபவிக்கணும், எம்பெருமான் கிட்ட போய் எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை அனுபவிக்கிறது தானே, இதான் தத்துவ நியாயம். இப்போ நான் இதெல்லாம் உபாசனம் பண்ணிட்டு சரீரத்தை விட்டுட்டு இரண்டு கர்ப்பலோகத்துக்கு நான் போறேன் அப்படின்னு சொன்னாக்க, நான் உபாசனம் பண்ணது பிரம்மத்தை பத்தி, போய் அனுபவிக்கிறதோ இரண்டு கர்ப்பனுடைய லோகத்துல இருக்கிற போகங்களை, அப்படின்னா தத்துவ நியாயத்துக்கு விரோதம் வந்துடுறதே. அதனால அந்த விரோதம் வரக்கூடாது. அதனால தத்துவ நியாய விரோதா,
அந்த விரோதமும் வந்துடும். பாதிரி சொல்ற பட்சத்துல சொன்னாக்கா அங்க போய் அனுபவிச்சுட்டு திருப்பி அங்கே இருந்து போய் சேரணும் அப்படின்னா தவறு. அதான் அது மாத்திரம் இல்ல, ததானியமேவ பிரம்ம பிராப்தி ஸ்ருதி விரோதாச்ச தச்சு தாவதேவஜரம் யாவன்னைவ மோக்ஷியே அத சம்பத்தியே. அவனுக்கு அவ்வளவுதான் விளம்பம் தாமதம், எப்ப இந்த உடம்புல இருந்து விடுபடுறானோ அவ்வளவுதான் எனக்கு விளம்பம், உடம்புல இருந்து விடுபட்டுட்டாக்க மோக்ஷ பிராப்தி அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றது. இத மாதிரி இந்த தூத்வா சரீரம் மகதங்கதாத்மா பிரம்மலோகம் வைசம்பானி அப்படின்னா வாக்கியம் இருக்கு. இவைகள்லாம் ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டாலே மோட்சத்துக்கு போயிடலாம் அப்படின்னு தான் இருக்கு. இவன் ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு இரண்டு கர்ப்பலோகத்துக்கு போனானாக்கா இந்த ஸ்ருதியும் விரோதமா போயிடும். எத்தனை அனுபவத்தை சாதிக்கிறார், இதுதான் எம்பெருமான அரசியல் சக்தி. இந்த மெத்தடாலஜி இருக்கே அற்புதமான மெத்தடாலஜி, எத்தனை பதில்கள். இந்த ஹேதுக்குள்ள யாரால சமாதானம் சொல்ல முடியும்? அத்வைதிகளுக்கும் அடி, பாதரிக்கும் அடி, தெய்வனிக்கும் அம்சத்துல அடி அடிபடுறது. ஆகையினால இத மாதிரி முதல்து என்ன அப்படின்னாக்க புண்ணிய பாபங்களே போயெடுத்தும். அதனால ஹிரண்ய கர்ப்ப லோகத்தை அடையிறதுக்கு ஒரு ஹேதுவே இல்லை, புண்ணிய கர்மா இல்லை, லோகத்தையே அடைய முடியாது. லோகத்தில் அடைய முடியாததுனால அங்க வசிக்கவே முடியாது, வசிக்கவே முடியாதனால போகத்தையும் அனுபவிக்க முடியாது. இது முதல் அனுபவத்தி பொருந்தாமை. இரண்டாவது பொருந்தாமைன்றது சக்கத நியாய விரோதம் வந்துடும். பெருமாளை உபாசிச்சுட்டு இரண்டு போய் அனுபவிக்கிறேன்னாக்க உபாசனத்திலேயே ஈடுபாடு எல்லாருக்கும் போயிடும், அதுவும் விரோதம் வந்துடும். மூணாவது விரோதம் தான் இது பிரம்ம பிராப்தி. எப்போ இந்த சூழ சரீரத்தை விடுறானோ உடனே கிளம்பி போனான்னாக்க விரஜாம் நதீம் தாம் மனசாத்தியதி அப்படின்லாம் சொல்லி பிரம்மத்தை போய் அடைஞ்சிடுறோம் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி வாக்கியங்களுக்கெல்லாம் விரோதம் வந்துடுறதே, அந்த விரோதமும் வந்துடுறது. அதனால பிரம்மநாசகதே சர்வேன் என்ன இது அப்படின்னு எதை பத்தி சொல்றதுன்னாக்கா இது வசனந்தோ, இது வந்து புண்ணிய கர்ம விசேஷேன இரண்ய கர்ப்பலோகம் பிராப்தானாம். ஏதோ புண்ணியம் நிறைய பண்ணியிருந்தா அந்த புண்ணியத்தினால இரண்ய கர்ப்பலோகத்துக்கு போய் சேர்றா. சில பேர் ஆசைப்படுறா நான் வந்து இரண்ய கர்ப்பலோகத்துல போய் இருக்கணும், அங்க வசிக்கணும் அப்படின்னு சில பேர் ஆசைப்படுறா. அப்படி ஆசைப்பட்டான்னாக்கா அவளுக்கு அந்த லோகம் கிடைக்கிறது. அதனால அங்க போய் அடைஞ்சுவா என்ன பண்றான்னு அங்க போய் கொஞ்சம் அழுத்து போயிடுறது. சதுபர்க விபாதராயன சம்பவாத் அப்படின்னு தேவதாதிகளத்துல சூத்திரம் இது நியாய ஏன அந்த சூத்திரத்துக்கு அனுகுணமாக தது பிரம்மோபாசனம் உபரியபி தேவதைகளிடத்தில் கூட சம்பவிக்கும் அப்படின்னு பாதராயன்றவர் திருவள்ளப்படுற பகவான் பாதராயணர் திருவள்ளப்படுறேன்னு அங்க சாதிச்சிருக்காரு. அதனால தேவதைகள் கூட பிரம்ம வித்தியெல்லாம் அதிகாரம் உண்டு. இவன் சத்தியலோகத்துக்கு போனான்னா அங்கேயும் தேவதையா மாறி இருக்கும், அந்த லோகத்து தேவதை மாதிரி இருக்கும். அதனால அங்க அவனுக்கு பிரம்ம வித்தியில அதிகாரம் வருது. ஆகவே அவன் பிரம்ம வித்தியை அங்க அனுஷ்டிக்கிறான். அதனால இது நியாயன தத்தைவ நிஷ்பண்ண வித்யானாம், அந்த லோகத்திலேயே பிரம்ம வித்தியை அவன் அனுஷ்டிச்சிருக்கான். அப்படி அனுஷ்டிச்சான்னாக்க அவளுக்கு கதி பிரகாரம், அவ வந்து பிரம்மநாசகரே சர்வ பிரம்மனா சகதே சர்வேன்னுட்டு அந்த மகாபிரளயம் உண்டாகிச்சு. அந்த பிரம்மாவும் உபாதனம் பண்ணியிருக்கணும், அப்பதான் அவரோட சேர்ந்துட்டு பரமாத்மாவை அடைவான் அர்த்தராதி மார்க்கம் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் சரி பிரகார விஷயம். சரி தே பிரம்மலோகே பராச்சு பராந்த காலே அப்படின்னு இருக்கே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தே பிரம்மலோகே இது பிரம்மலோக சப்தஸ்ய பிரம்மலோக சப்தம் என்ன அர்த்தம்னு கர்மதாரிய விரத்தியா கர்மதாரியம் ஒரு சமாசம் நேற்றையே சொன்னோம். தத்புருஷம் ஒரு சமாசம், கர்மதாரியம் இன்னொரு சமாசம். இந்த தத்புருஷ சமாசத்துல ஒரு பதத்துக்கு பூர்வ பதத்துக்கு அப்பிராதான்யம், உத்தர பதத்துக்கு பிராதான்யம் வரும். முக்கியம் வந்து இது யார் புஸ்தகம், சைத்திர புஸ்தகம், சைத்திரனுடைய புஸ்தகம். இப்ப சைத்திரனுக்கு முக்கியம் இல்ல, புஸ்தகம் தான் முக்கியம், அதுதான் பிரதானமா இருக்கு.
அதனால தத்ரூட சமாசம் சொன்னாக்க அதுக்கு ஒரு பதத்துக்கு முக்கியார்த்தம் பிராதான்யம், இன்னொரு பதத்துக்கு அப்பிராதான்யம் வந்துடுறது. அதே கர்மதாரய சமாசத்தை எப்படின்னா பிரம்மைவ லோகா பிரம்மலோகா, பிரம்மமே லோகம் பிரம்மலோகம் அப்படின்னு சொன்னா ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை சொல்றதுனால ரெண்டும் பிரதானமா இருக்குது, முக்கியமா இருக்குது. அதனால கர்மதாரய சமாசம் பலவத்து பலத்தோடு பிரபலமா இருக்கும். இது துர்பலம், இது வையாகரநாள் மீமாம்சகர் எல்லாருமே அங்கீகரிச்சிருக்கார். அதனால இந்த ரெண்டு சமாசங்களுக்குள்ள விரோதம் வந்ததுன்னாக்க எல்லா சமாசமும் கர்மதாரியம் வசந்த சமாசம், அதுக்கப்புறம் தத்துருஷம், அதன் பிறகு பௌரீகி அப்படிலாம் வரிசையா சொல்றார். அதனால கர்மதாரிய வரிசையா பிரம்ம விஷயத்வா பிரம்மைவலோகா பிரம்மலோகா அப்படின்னு பிரம்ம விஷயமா தான் அது இருக்கு. அதனால பிரம்மலோகே அப்படின்னு உபாசியமான பிரம்மத்தினிடத்தில் அப்படின்னா பிரம்மன் தான் உபாசியம். அதுல வர்த்தமான பிரம்மத்திலேயே நிஷ்டையை உடையவர்கள் உபாசிப்பவர்கள், பிரம்மத்தையே உபாசிப்பவர்கள் அப்படின்னு. பராந்தகாலே, பராந்தகாலேன்னாக்க பரம் அந்திமம், அந்திம காலத்துலன்னு அர்த்தம். சரம தேக அவசான சமயே, கடைசி தேகம் போகே நித்ரே க்ஷபயித்வா சம்பத்யதேன்னு வந்தது முதல் இந்த நாலாத்தியாயம் முதல் பாதத்துல. பிராரப்த கர்மா அனைத்தையும் அனுபவிச்சு முடிச்ச உடனே எது சரம தேகமா இருக்கோ அந்திம சரீரமா இருக்கோ அந்த சரீரத்தை விடச்சேதான் இவனுக்கு கதி உத்கிராந்தி உண்டாகும்னு அங்க சித்தாந்தம் இருக்க. ஆகையினால சரமதேக அவசான சமையே, அந்திம தேகமானது முடியும் காலத்தில் பராமர்த்தாது பர அமிர்தம் வசந்த அமிர்தம், இதெல்லாம் சக்கை தேவதைகள்லாம் அமிர்தத்தை போட்டி போட்டுன்னு சாட்டாளாம். பெருமாளோ பிராட்டி அடைஞ்சிட்ட சமுத்திரத்தை மதனம் பண்ணச்ச, அப்போ பராபரப்பட்ட சொல்லும் பொழுது பெருமாள் நிஜமான அமிர்தத்தை அனுபவிக்கிற பிராட்டிய, ஆனால் இந்த தேவதைகள்லாம் வெறும் சக்கையதான் அனுபவிக்கிறார், அமிர்தத்தினுடைய சக்கையதான் அவன் அனுபவிக்கிறாளாம். சாட்சாத் பிராட்டி அவளை சேவிக்க வேண்டாமோ, போய் நேரம் மாறுற போய் உட்கார்ந்து விட்டா. உட்கார்ந்துட்ட உடனே அந்த பெருமாளோட சேர்ந்த பிராட்டி, பிராட்டியோட சேர்ந்த பெருமாள் சேவிக்கிறது எவ்வளவு பாக்கியம், அதை விட்டுட்டு இங்க அசுராளுக்கும் இவாளுக்கும் பயங்கர சண்டை, அதுக்கப்புறம் போட்டி போட்டு இவ அமிர்தத்தை சாப்பிடுறா. பெருமாளா சேவிக்க வேண்டியதை விட்டுட்டு இந்த கேவலம் அமிர்தம், இந்த லோகத்துல இருக்கிறதுக்கு உபயோகமா இருக்கக்கூடிய அமிர்தம், அதுக்கோசரம் இவ போட்டி போட்டு சண்டை போடுறா. அதே மாதிரி பராமிர்தம் பெருமாள் தான் வசந்த அமிர்தம், ஏன்னா இவ்வளவு வச்சுட்டு இருக்கான் இவன், பிராட்டி அக்ஷஸ்திரத்தை வச்சுட்டு இருக்கிறதுனால. அதனால அவன் வெறும் நாராயணனுக்கு என்ன பிரயோஜனம், பிராட்டியோட சேர்ந்த நாராயணனுக்கு தானே ஏற்றம் அதிகம். நம்ம குடும்பங்கள்லயே பாருங்க, பொதுவா சேர்ந்து தம்பதியா இருந்தா தானே ஒரு மரியாதை இருக்கு. எங்கேயுமே நம்ம தேவநாதாச்சார சுவாமி என்ன பண்ண, பிள்ளைக்கு நிஷேகம் பண்ண சாந்தி முகூர்த்தம் என்னெல்லாம் போட்டு இருந்தார், குடும்பத்தோட வாழ்ன அதெல்லாம் முடியாது, நான் வண்டி வரேன்னு நான் அடியன் வண்டி போயிட்டேன். அங்க போனான்னா என்னாச்சு, பலதானம் கொடுப்பாராத்து, பலதானம் கொடுக்குச்சு. நான் கொஞ்சம் வயசுல பிரிவினா இருந்தேன், எனக்கு எல்லாம் முதல்ல கொடுக்கல, யாராருக்கோ கொடுத்துட்டா, கடைசியில எனக்கு கொடுத்தா. ஏன்னா தம்பதியா இருக்கிற வாழ்க்கை தான் முதல்ல கொடுக்கணுமா, தனியா இருக்கிற வாழ்க்கை கொடுக்கக்கூடாதான். அதனால எனக்கு கடைசியில தான் எனக்கு கொடுத்தா, சிரிச்சுட்டே வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன அப்படின்னா, பொதுவா நம்ம சம்பிரதாயத்துல நமக்கே அப்படின்னா எம்பெருமானுக்கு அவோ சேர்ந்ததுனாலதான், அவோ சேர்ந்ததுனாலதான் அவனுக்கு ஏற்றம் அதிகம் வருது. அது மங்களம் மங்களானாம் மானாதீத பிரதிவேகமாம் மங்களம் மங்களானான், அப்படிப்பட்ட அமிர்தம் அவன். அதனால பரஸ்மாது பராமிர்தம்னா பரஸ்மாது பிரம்மனாகனு அர்த்தம் பண்ணிருக்க. திருக்குழந்தையா ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன் சாதிச்சாகும் பரமன் அடிபாடி, இந்த பரமன் அப்படின்றதுக்கு அர்த்தம் சாதிச்சாகும். ஏற்கனவே சொல்றோம் பரா மா எஸ்ய சக பரமஹ அப்படின்னு சாதிச்சாகும். பரா மா வசந்த பிராட்டி யாருக்கு இருக்காளோ அவன் பரமன், அல்லது பரஹா
மா யஸ்மாஸ்தக, யாரை காட்டிலும் வசந்தவா யாருமே இல்லையோ அவன் தான் பரமன். அதாவது எம்பெருமானை காட்டிலும் வசந்தவன் யாரும் இல்லை, அவன் தான் பரமன். அதனால பரபிரம் பரஸ்மாத் பிரம்மனஹா அப்படின்னு அர்த்தம் பண்ற. பராமிர்தாத்தனாக்க பரபிரம்மத்தை காட்டிலும் அல்ல பரபிரம்மத்திடமிருந்து என்ன அது உபாசன பிரீதாத்து ஹேதோகம், உபாசனத்தினால அவனுக்கு பிரீதி உண்டாயிடுச்சு. பிரீதி உண்டாயிடுவே அந்த ஹேதுவினால பரிமுச்சந்தி சர்வே, எல்லா உபாசகாலும் மோட்சத்தை அடையிறார். அதனால இந்த சம்சார தசை இருக்கே பந்தம், அதுல இருந்து விடுபடுறான்னு அர்த்தம். சர்வஸ்மாத்து பந்தாத்து விமுச்சியந்தே, அனைத்து பந்தங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். இது அது வேதாந்த விஜயான சிதார்த்தா சந்நியாச யோகா, சந்நியாச யோகா ஸ்ருதி சுத்த சுத்வா அப்படின்னு சொல்றோம். அந்த வாக்கியங்கள்ல சுத்த சுத்தங்கள் சத்துவமயமா இருக்காது. யதீஸ்வரர் அவால அதனோட தெரிச்சுட்டே இருக்கணும் மொத்தமாசிரமம் அப்படின்னு அர்த்தம். அதனால வேதாந்த விஜயானம் சுனிச்சிதார்த்தம், வேதாந்த ஞானத்தினால விசேஷமான ஞானம், ஞானயாத்துக்கமான ஞானத்தினால நிச்சிதமான அர்த்தம் அவளுக்கு இருக்கு. பரபிரம்மன்ன எம்பெருமான் சிவன் நாராயணனே, அவனை உபாசிப்பதே நமக்கு சுரூபம், அவனை அடைவதே நமக்கு பிராப்தி, அதுதான் அப்படின்னு அர்த்தம். இது பிரகரணாதேவ கம்யதே, இங்க பிரகரணமே அப்படி இருக்கு. பிரகரணம் இருக்கிற சமயத்துல இரண்டு கற்பனை போய் அடையிறதுன்னு பாதிரி சொல்றது எப்படி பொருந்தும் அப்படின்னு கேக்குற. இது பாதிரியினுடைய விஷயத்த சொல்லிட்டார். அதன் பிறகு ஜெயமணி விஷயம், தது ஏ இத்தம் விதுகு, இது ஏ எவர்கள் இவ்வாறு அறிகிறார்களோ உபாசிக்கிறார்களோ எவ்வாறு அப்படின்றத சொல்ற. இது பஞ்சாக்னி விதம், பஞ்சாக்னி வித்யானிஷ்டால் இருக்காளே அவளுக்கு பிரம்ம பிராப்தி, அவளுக்கும் பிரம்ம பிராப்தி உண்டு. அவளுக்கும் அப்புனராவர்த்தி சிரவணா, திரும்ப வருதல்ன்றதே கிடையாது, புனராவர்த்தி கிடையாது, அப்புனராவர்த்தி தான். எப்பொழுதும் திரும்ப வரமாட்டான், அங்கேயே ஆனந்தமா அனுபவிப்பார். நஜபுனராவர்த்தே நஜபுனராவர்த்தே, அதனால அப்புனராவர்த்தி சிரவணாது சஸ்கிருத நியாயேன, சஸ்கிருத நியாயத்தினால. சஸ்கிருத நியாயம் எப்படி இருக்கும் இந்த இடத்துல அப்படின்னா, அசித் வியுக்த, உடம்பு இல்லாம உடம்போட சேராம பிரம்மாத்மக்க, பிரம்மத்தை ஆத்மாவாக உடைய ஆத்மஸ்வரூப உபாசனம், தன்னுடைய ஆத்மாவை உபாசனம், ஆத்மஸ்வரூபத்தை உபாசிக்கிறது, சுத்தாத்மஸ்வரூபத்தை உபாசிக்கிறது. அதாவது உடம்பை விட்டுடணும், உடம்பை தெரிஞ்சிக்காம ஆத்ம யாதார்த்த ஞானம் வந்து அந்த ஆத்மாவை எப்படி நினைக்கணும், பிரம்மத்தை ஷரீரியாக உடையது, ஆத்மாவாக உடையது அப்படின்னு தன்னுடைய சுத்தாத்ம சுரூபத்தை உபாசிக்கிறது தான் பஞ்சாக்னி வித்யானுஷ்டாருடைய சுரூபம், உபாசனம் விவக்ஷிதம். அது இங்கு சொல்லப்பட்டதாகிறதுன்னு நிச்சயத்தையே நிச்சயம் பண்ண முடியும். சதைவ தத்ர ஸ்ருதி ரவி, அங்க ஸ்ருதியும் இப்படி இருக்கு, இது பஞ்சம் யாம் ஆகுதோ ஆபகா புருஷவசோ பவந்தி. இதுதான் அஞ்சாவது ஆகுதியில, ஒரு புருஷன் ஸ்திரீ ரெண்டு பேரும் சேரும் பொழுது கடைசியில ஆகுதி அது மாதிரி இருக்கு. அதுல இவன் புருஷன் ஸ்திரீயோடு சேரும் பொழுது தன்னுடைய வீரியத்தை அவகிட்ட கொடுத்துடுறான், அதனால கர்ப்பம் தரிக்கிறா அவோ. அப்ப புருஷவசோ பவந்தி, புருஷன் ஒரு குழந்தை அப்படின்னு பேரு வருது அந்த கர்ப்பத்துக்கு அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. இது அது மாத்திரம் இல்ல, ரமணீய சரணாக, அவன் புண்ணியகர்மாவை அனுப்பிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிராமண யோனிம்பா க்ஷத்ரிய யோனிம்பா வைஷ்ய யோனிம்பா, அவன் ரமணீய சரணனா இருந்தான்னாக்கா புண்ணியகர்மாவை அனுப்பிச்சிருந்தா இவன் பிராமண பிறப்போ அல்லது க்ஷத்ரிய பிறப்போ வைஷ்ய பிறப்போ அடைவான். அதே கபூய சரணாக அப்படின்னா பாப இது பண்ணி கர்மாவை அனுப்பிச்சிருந்தா அவனுக்கு என்ன கிடைக்கும், இவைகள் தான் கிடைக்கும், சுவாயோனிவா சூக்கரையோனிவா சண்டாலையோனிவா அப்படின்னு சொல்லி. அதனால ஒரு நாயாகவோ அல்லது பன்றியாகவோ அல்லது ஒரு சண்டாளனாகவோ பிறப்பான். அதனால கர்மஹேதுக மனுஷ்யாதிபாவகா, இப்ப பாருங்க தத்துவ நியாயம் தான், உடம்போட கூடின ஆத்மாவை அனுபவிச்சுதான் வச்சுக்கோங்க,
உபாசிச்சிருந்தான்னா இவன் திருப்பி இங்க வந்திருப்பான், புனராவர்த்தி தான் அவனுக்கு. ஏன்னா இந்த உடம்பை தான் உபாசிச்சான், இந்த உடம்பு தான் அவனுக்கு கிடைக்கும், இந்த உடம்போட உள்ள சுரூபம் தான் கிடைக்கும், இங்கேயே கர்ம பூமிக்கு வந்திருப்பான். அந்த உடம்பு இல்லாம பண்ணினதுனால அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். இப்ப உடம்போட பண்ணினதுனால இவனுக்கு இதெல்லாம் கிடைச்சிருது, அதனால அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அசித்யுக்தமாக இந்த உடம்பு இல்லாம உடம்பு சேராத சுத்தாத்ம சுரூபத்தை பரமாத்மாவுக்கு சரீரமாக, பரமாத்மாவை ஷரீரையா சரீரியாக உடைய ஆத்மஸ்வரூபத்தை உபாசிக்கணும். இதுதான் பஞ்சாயத்து வித்யானுடைய சுரூபம். அப்படி பண்ணினான்னாக்க அப்போ கர்மஹேதுவான மனுஷாதிபாவம் வராது. ஆனால் அத மாதிரி பண்ணலைன்னாக்க இந்த உடம்போட சேர்ந்த ஆத்மாவையும் அனுபவம் உபாசனம் பண்ணான்னாக்க இந்த மாதிரி சிறப்பு வந்துடும். அதனால அபாமேவ பூதாந்தர சம்சிருஷ்டானாம், இது சிதஜித் விவேகம் பிரதிபாத்திய. அங்க பஞ்சாக்கி வச்சு சொல்றது சேதனம்னா அச்சேதனம்னா என்ன என்ன. நேற்றுதான் பகவத்கீதையில 13வது அத்தியாயத்தை முடிச்சிருக்கேன். ஒரு வருஷம் கிட்டத்தட்ட போச்சு, நடுவில் ஏதோ தடங்கள் வந்து நடக்கல. நேற்று 13வது அத்தியாயம் முடிச்சிருக்கேன். முடிக்கிறது அங்க கடைசி ஸ்லோகத்துல இத மாதிரி இந்த ஏவம் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோரேவம் அந்தரம் அப்படின்னு அங்க சொல்றீங்க. இது ரெண்டுத்துக்கும் பேதத்தை தெரிஞ்சுக்கணும். க்ஷேத்ரனுக்கும் க்ஷேத்திரத்துக்கும் க்ஷேத்ரஜ்ஞனுக்கும் ஜீவனுக்கும் ஜீவனுடைய சரீரத்துக்கும் விவேகத்தை தெரிஞ்சுக்கோங்க. யார் தெரிஞ்சுருக்காரோ அவ பிராப்னம் வந்து பரம்பதம் அப்படின்னு அங்க இருக்கு. அதனால தன்னுடைய சுத்தாத்ம சுரூபத்தை அடைவார்கள் அப்படின்னு. ஆகையினால அந்த விவேக ஞானம் வரணும். சிதசித் விவேகம் சேதனத்தினுடைய யாதாத்மிய சுரூபம், அச்சேதனத்தினுடைய யாதாத்மிய சுரூபம், அதெல்லாம் விவேக ஞானத்தினால தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பிரதிபாத்திய தது ஏ இத்தம் விதுகு. அதை எவர்கள் ஏ இத்தம் விதுகு, இத்தம்னாக்க பூதசூக்ம வதிரிக்த ஆத்மஸ்வரூப உபாசனமே விருதாதி. இந்த உடம்பு காட்டிலும் வேறுபட்ட பூதசூக்மம் உடம்பு, அதை காட்டிலும் வேறுபட்ட ஆத்மஸ்வரூபம் நம்மளுடைய சுத்தாத்மஸ்வரூபத்தினுடைய உபாசனம். அதை கூட எப்படி பண்ணணும், பரமாத்மாவை ஆத்மாவாக உடைய இந்த சுத்தாத்மஸ்வரூபம் அப்படின்னு உபாசனம் பண்ணணும். இதான் பஞ்சாக்னி வித்தியினுடைய சுரூபமே. அப்படி பண்ணினான்னாக்க அவளுக்கு பிரம்ம பிராப்தி நிச்சயம், அபுனராவர்த்தி நிச்சயம், புனராவர்த்தி கிடையாது. அதனால தேவினி மகரிஷி இவாள் சொல்லிட்டார், வெறும் பரபிரம்ம உபாசனத்தை பண்றவாள் மாத்திரம் ஐஷன் போவான்னு சொல்லிட்டார். பாதிரியோ ரெண்டுத்தையுமே விட்டுட்டார், இரண்டு கற்பன அடைவிப்பாள் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அதனால இரண்டு கற்பனை உபாசிக்கிறவாள் இல்லை, இரண்டு கற்பன அடைவிப்பாள் அப்படின்னு சொல்லிட்டார். காரணம் என்னன்னா பிரம்மம் சர்வகதம் விபுவா இருக்கு, அதனால எல்லாராலையும் அடையப்படுகிறது அப்படின்ற மாதிரி அவர் அதை சொல்லிட்டார். இப்படி இந்த அர்த்திராதி பாதத்துல அஞ்சு அதிகரணங்கள், இதுல நியமத்து முதல்ல சொன்ன அர்த்திராதி மார்க்க வழியாகத்தான் எல்லாரும் போய் சேருவா அப்படின்னு சொன்ன. அதுக்கப்புறம் வாயு சப்தத்துக்கும் தேவலோக சப்தத்துக்கும் ஒரே அர்த்தம்தான் அப்படின்றத சொல்லி முடிச்ச. அதன் பிறகு வருணன் இந்திரன் பிரஜாபதியின் மூணு பேர் வரா, அவ அச்சிராதி மார்க்கத்துல எங்க சேருவா அப்படின்னு கேட்டு கடைசியில தான் வருணன் வந்து மின்னல் தேவதைக்கு அப்புறம் வருணன் சேருவான். அதுக்கு அதனால ஆகம் தூணாம் அந்தே நிவேஷாகிட்டு கடைசியில வர்றவாளுக்கு கடைசியில தான் சேர்த்து விடணும்னுட்டு அந்த கடைசியில அவ ரெண்டு பேர் இந்திரனையும் பிரஜாபதியும் சேர்த்து விட்டு 12 பேர்கள் அக்னி பகல், அதே மாதிரி சுக்லபக்ஷம் உத்தராயணம் சம்வத்சரம், அதுக்கப்புறம் வாயு ஆதித்யன், அதன் பிறகு சந்திரன், அப்புறம் மின்னல் தேவதை, வருணன், இந்திரன், பிரஜாபதி, 12 பேர் அப்படின்னு சொல்லி இவாள்லாம் ஆதிவாகிகள், தேவதா விசேஷங்கள், அபிமான தேவதைகள். இவாள்லாம் நித்திய வைகுண்ட பிரத்தியாள், ஸ்ரீவைகுண்டத்துல நித்தியமா எப்பொழுதும் அங்க சேவகாளா இருக்கா.
அப்படின்லாம் சொல்லி அவள் யார அழிச்சுன்னு போவான்னு முடிச்சுட்டாரு. இத ஒரு விஷயம் எப்போ ஒரு சொல்லியிருந்தாடியே என்னன்னா, நம்ம வந்து பாகவதம்லாம் சேவிக்கிறோம், சிசுபாலவதம் தெரியும், மகாபாரதத்துல பெருமாள் சக்கரத்தினால பிரயோகம் பண்ணி உடனே அவன் பெருமாளுடைய திருவடியை அடைஞ்சிட்டான் அப்படின்னு அங்க இருக்கு. பீஷ்மாச்சாரியர் அவர் போற வழி எது, அவர் வந்து மது வித்யானிஷ்டர், அதனால ஏன்னா அவர் வசு அஷ்ட வசுக்கள்ல ஒருத்தர் அவர், அதனால அவர் எப்படி போறாரு. அத மாதிரி நற்பால யோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பால குயித்தனன் நான்முகனால் பெற்ற நாட்டிலே அப்படின்னுட்டு இந்த அயோத்தியா சராசரங்கள் எல்லாமே பெருமாளோட சேர்ந்துட்டு போறது அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி சதுர்முக பிரம்மா அவர் அவருடைய பிள்ளைகள் வசிஷ்டர் நாரதர் சனத்குமாரர் இவா எல்லாம் இவாளுடைய எல்லாம் கதி என்னது. சுவாமி வந்து அதிகரண சாராவளியில இந்த முதல் அதிகரணத்திலே அவர் சொல்ற தைத்யாதீனாம் அயோத்தியா சிரசரஜனுஷாம் புண்டரீகாதிகானாம் பீஷ்மாதீனாம் உபாசிக்ரமபவமிதித யுகலோகஸ்திதானாம் தாத்ரூணாம் சம்சுதானாம் அதிகதி விகமே பிரம்மபுரம் சம்பிரேத்ததாமபி அந்யேஷாம் பிரஸ்திதிஸ்தாம் சீதபிரதி நதிதிஹி சிந்தனீயா யதார்ஹம் அப்படின்னு சொல்லிட்டார். இதெல்லாம் நீங்களே எல்லாம் ஊகிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சைத்யாதீனாம் அப்படின்னாக்க சிசுபாலன் கம்சன் இவாளெல்லாம், அதே மாதிரி பீஷ்மர் அயோத்தியில இருந்தவா இவாளர்கள்லாம் நீங்க ஊகிச்சுக்கோங்க அப்படின்னு விட்டார். அதுக்கு உத்தமர் சுவாமி விளக்கம் சொல்றக்க, சிசுபாலன் வந்து லயத்தை அடைந்தான் பெருமாளுடைய திருவடியில அப்படின்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பெருமாள் திருவடியில் அடைகிறதுன்றது உபாயமாவே வச்சுக்கோங்க, அதன் பிறகு அர்த்தராஜ மார்க்கத்தினால போகணும். அல்லது இந்த விஷ்ணு லோகம்ன்றதே ரெண்டு விதமான லோகம் இருக்கு, சாந்தானிக லோகம் ஒண்ணு, சாட்சா ஸ்ரீ வைகுண்டம் ஒண்ணு. சாந்தானிக லோகம்னாக்கா காரிய பிரம்மோட காரிய வைகுண்டம்னு பேரு, அதாவது பிராகிருதமான வைகுண்டம்னே ஒண்ணு உண்டு. நமக்கு எல்லாம் தெரியும் சந்தான கோபால உபாக்கியானோன்னுட்டு பாகவதத்துலாம் வரும், வைதிகன் பிள்ளைகளை வீரனன் கொண்டு கொடுத்தவனை பற்றி யானொன்றும் துயரலனே அப்படின்னு நம்மாழ்வார் மூணாம் பத்திர சாதிக்கிறார். வைதிகன் ஒருத்தனுடைய குழந்தைகள்லாம் காணாம காணாம போயிடுறது, அர்ஜுனன் எவ்வளவோ பிரயத்தனப்பட்டு பார்க்கிறான், அவனாலையும் காப்பாற்ற முடியல. அந்த சமயத்துல பெருமாள் அழிச்சுன்னு போற, சேவை கொண்டதுக்கு அழிச்சுன்னு போற, அழிச்சு அந்த வைதிகனையும் அழிச்சுன்னு போற, அர்ஜுனனையும் அழிச்சுன்னு போற. அழிச்சுன்னு போனாக்கா அங்க சாட்சாத் பெருமாள் இந்த கிருஷ்ணனுடைய அழக பார்க்கணும்னு உட்கார்ந்துட்டு இருக்க, அதனால அங்க போனவுன்னா அங்க அந்த குழந்தைகள்லாம் இருக்குது. கிருஷ்ணனால ஒண்டிதான் காப்பாற்ற முடியும், கிருஷ்ணன் காப்பாத்தினார், அங்கேருந்து அந்த குழந்தைகளை அழிச்சுன்னுட்டார். இதை பிறகு நமக்கு தெரியும். ஆனால் அந்த வைகுண்டம் என்ன வைகுண்டம் அது, அது சாட்சாத் மோட்சத்துக்கு போறமே பரமபதம், அது வேணா அது இல்லை, அதெல்லாம் சாந்தானிக லோகம். பிராகிருத வைகுண்டம் பேரு பிராகிருத விஷ்ணு லோகம், பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு லோகம். அப்ராகிருதமான லோகம்தான் திரிபாதசியாமிருதம் தேவி அப்படின்னு சொல்றது. அதனால அந்த லோகத்துக்கு போறதா வச்சுக்கலாம். அதுக்கு அர்த்தராதி மார்க்கம் வேணாம், ஏன்னா அர்த்தராதி மார்க்கத்திலேயே போனா அர்ஜுனனும் வைதிகனும் அந்த சந்தான கோபால உபாக்கியான சொல்லப்பட்ட வைதிகனும் அல்லது அர்ஜுனனும் அவ ரெண்டு பேரும் அந்த மார்க்கத்துல போல, அர்த்தராதி மார்க்கத்துல போல பெருமாள் ஐஷன் போயிட்டு வந்துடுற அவ்வளவுதான். இதுக்கு பேரு சாந்தானிக லோகம் அப்படின்னு பேர், அதை வச்சுக்கலாம். அல்லது பெருமாளுடைய திருவடியில அவன் போய் லயத்தை அடைஞ்சான்னாக்கா உபாயத்தை அனுப்பிச்சான், அந்த வழியாக அர்த்தராதி மார்க்கத்துல போறான், அதை வச்சுக்கலாம். அதே மாதிரி அயோத்தியில நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் சொல்றது கூட, அவ பெருமாளோட சேர்ந்து போனான்னா கூட அதுல அர்த்தராதி மார்க்கம் இல்லைன்னு அர்த்தமான, அதுலயும் அந்த வழியாக அவ போனான்னு சொன்னா விரோதம் இல்லையே, அதனால அதுவும் அர்த்தராதி மார்க்கம் தான். அதே மாதிரி பீஷ்மாச்சாரியரை பத்தி சொல்லச்ச கூட, பீஷ்மாச்சார் அவர் அஷ்டவசுக்கள்ல ஒருத்தரா இருந்தவர்,
அதன் பிறகு இங்க பிரம்மவித்தா மாறிட்டார், மது வித்யானுஷ்டரா இருக்கார். அவருடைய தேகவியோக காலத்துல இங்க இருந்து கிளம்புறார், கிளம்பி அஷ்டவசு அதுல வசு பதத்தை அனுபவிக்கிறார். வசு அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை வந்து அதுல அடைஞ்சி அதை அனுபவிச்சுட்டு அதன் பிறகு அஸ்திராதி மார்க்கமாக அவர் போய் சேர்ற. இது என்ன விரோதம் இருக்குன்னு கேட்கிறார் விஷ்ணுமூர்த்தம். அதே மாதிரிதான் தாத்ரூணாம் தப்சுதானாம் சதுர்முக பிரம்மா தாத்ரூணாம் எத்தனையோ பிரம்மாக்கள், ஏன்னா கோடானு கோடி பிரபஞ்சங்கள், அதுல எத்தனையோ பிரம்மாக்கள், அதையும் ஒவ்வொரு பிரம்மாவனுடைய காலம் முடிஞ்சதுன்னு சொல்லுங்கோ இன்னொரு பிரம்மா வந்துருவார். அதனால இவாளுகள்லாம் எப்படி கதி அப்படின்னு இப்பதான் சொன்னோம், பிரம்மணா சகதே சர்வே சம்பிராப்தே பதி சஞ்சரே அப்படின்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி அவ உபாயத்தை அனுஷ்டிச்சிருந்தாக்க அந்த பிரம்மலோகத்திலிருந்து அவ அஸ்திராதி மார்க்கத்தினால போவா. அதே மாதிரி தப்சுதானாம் அவருடைய பிள்ளைகள் வசிஷ்டர் நாரதர் சனத்குமாரர் இவெல்லாம் மானச புத்திரெல்லாம் எல்லாம் இருக்கு. அவள் இந்த புத்திராளுக்கெல்லாம் கூட சரி அவளும் ஒரு ஸ்தானத்துல இருக்கா, ஒரு அதிகாரத்துல இருக்கா. பெருமாள் வந்து இவாளெல்லாம் ஒரு ஸ்தானம் கொடுத்து உட்காந்து வச்சிருக்காரு. அதிகத்து வேகமே அந்த ஸ்தானம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னாக்க அவள் அந்த உபாயத்தை அனுப்பிச்சிருந்தாக்க அஸ்திராதி மார்க்கத்தினால போய் சேர்றாவா. அதனால இந்த கிரமத்துல போறதுனால அஸ்திராதி மார்க்க வழியாகத்தான் போற. அதுல ஒரே ஒரு பேதம் இருக்கு, 12 பேர் நம்ம சொன்ன மொழியோ அதுல 1-2 குறையெல்லாம் கூடலாம். காரணம் என்னன்னா அவ போற இடத்தை பொறுத்து இருக்காது, போற இடத்தை பொறுத்து இருக்கிறதுனால இது தோஷம் இல்லை. ஆனால் அஸ்திராதி மார்க்கன்றது நியமத்துக்கு தோஷமும் இல்லை, அதனால அந்த கிரமத்துல போகலாம். இது சாராவளியில சுவாமி சாதிச்சிருக்காரு, இதை சாதிச்சு இந்த கிரமத்துலதான் இவா போறா. போய் எப்படி போறா அப்படின்னு கேட்கச்ச இந்த காரியாதிகரணத்துல 7 ஸ்லோகம் இருக்கு, அதுல 5வது ஸ்லோகத்துல ஒரு அழகான விஷயத்தை சொல்றாரு. சந்தானம் தேவயானம் சமீபம் அதிகதம் பத்தியமே தேக பாத்தே தத்தோமாந்தமோந்தான் அதி பததி தரதி ஆபகாம் தத்ர திவ்யாம் திவ்யம் தேகாதிலத்வா ஜனிலயரஹிதம் யாதி விஷ்ணோ பதம் தது பர்யங்காரோகணாம் தாம் பஜதி பகுமதிம் பிரம்ம சம்வாத தன்யா. ஆச்சரியமான ஸ்லோகம், ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம், உபன்யாசங்கள்லாம் சொல்லுவா இது. பந்தானம் தேவயானம், இந்த அஸ்திராதி மார்க்கம் தேவயானம், அதை முதல்ல அடையிறாவா. எப்போ பஸ்டிமே தேக பார்த்தே அந்திம தேகத்தை விடுற சமயத்துல இவா விடுறா. அது மட்டும் இல்ல, இது பாதிரியை கண்டனம் பண்றதுக்கோசம் தத்துவஸ்தோமான் தமோந்தான் அதிபதி. இது பிராகிருத லோகம், நீ ஹிரண்ய கர்ப்பனை அடையிறதா சொன்னா. அதுவோ தத்துவஸ்தோமங்கள் அதெல்லாம் வந்து தமோந்தான் பிரகிருதி மண்டலம் இருக்கே, பிரகிருதிக்கு தமசுன்னு ஒரு பேர் உண்டு. அதனால அந்த பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய தமசு அவ்யக்தம் அக்ஷரம் பிரகிருதி அப்படின்லாம் பேர் இருக்கு. அந்த தத்துவம் பர்யந்தம் தாண்டிடுறாங்க, ஏன்னா அதை விட்டுடுறான்னு அர்த்தம், பிரகிருதி சம்பந்தத்தை விட்டுடுறான். அதிபதி அதன் பிறகு திவ்யாம் ஆபகாம் தரதி, ஏன்னா சூக்மத்தையும் விட்டுறான், சூக்மதடி இருக்கு அங்க. திவ்யமான ஆபகா, ஆபகானாக்கா நதி, விரஜா நதி, அதை தாண்டி விடுறான். மத்தாம் மனசா அத்திய தாண்டி விடுறான். அதை தாண்டிட்டான்னா என்ன ஆகுது, திவ்யம் தேகாதி லப்துவா, திவ்யமான தேகம். ஆச்சரியம் ஆசைப்பட்டது, அதுவும் எப்படின்னாக்கா ஆதிசப்தம் இருக்கு தேகாதி லப்துவான்னு. முத்தம சுவாமி ரொம்ப அழகா சாதிக்கிறாருங்க. அப்சரஸ்தான் இருக்கா பாருங்க, 500 அப்சரஸ் இருக்கு. அவன் எல்லாரும் எதிர்கொண்டு அழைக்கிறான், எதிர்கொண்டு அழைக்கிறத சில பேர் வஸ்திரமா கொடுக்குறா, சில பேர் புஷ்பமா சமர்ப்பிக்கிறா, சில பேர் பூஷணங்கள் சமர்ப்பிக்கிறா, சில பேர் வாசன திரவியங்கள் சமர்ப்பிக்கிறா. அத அத்தனையும் எல்லாத்தையும் தாங்கிண்டு திவ்யம் தேகாதி லத்துவா, தேகத்தையும் அடைஞ்சுட்டான்,
திவ்ய வஸ்திரங்கள், திவ்ய ஆபரணங்கள், திவ்ய புஷ்பங்கள், திவ்ய வாசன திரவியங்கள் அனைத்தையும் இவன் அணிந்து கொள்கிறான். அது மட்டும் இல்ல, அவன் போறது எங்க தெரியுமா? ஜனிதயரஹிதம் யாதி விஷ்ணோ பதம் தது, தது விஷ்ணோ ஜனிலயரஹிதம் பதம். அந்த பிரசித்தமானது, புதி பிரசித்தம், அது என்னதுன்னா ஜனிலயரஹிதம், பிறப்பும் இல்ல அழிவும் இல்லாத திவ்யமான எம்பெருமானுடைய பதம், தானம், நித்திய விபூதி, ஸ்ரீவைகுண்டம், பரமபதம், காரிய வைகுண்டம் இல்ல, அப்ராகிருதமான லோகம் அது. அத யாதி அடைகிறான். அது மாத்திரம் சரியில்லை, மேல அழகானது பரியங்காரோகணாம் தாம், பரியங்கத்திலேயே உட்கார்ந்துக்கிறான் பெருமானுடைய பரியங்கம், அதுல போய் அதுல ஏறி உட்கார்ந்துக்கிற பகுமதி கிடைக்கிறது அவனுக்கு, பகுமானம். பரியந்தாரோகணாம் தாம் பஜதி பகுமதி, அந்த பகுமதியே அடைகிறான். அது மட்டும் இல்ல, பிரம்ம சம்வாத தன்யா, பெருமாள் கேட்கிறேனான் கோசி யார் நீ அப்படின்னு. நேத்தி பரியந்தம் இந்த உடம்புலால அல்பமான நீச்சமான உடம்பெல்லாம் அடைஞ்சி கஷ்டப்பட்டு இருந்தேன், இப்ப அதெல்லாம் விட்டுட்டு நான் ஒன்னு அடைஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றானா, நான் யார் அப்படின்னு பெருமாள் கேட்கிறான். பெருமாள் கேட்டாக்கா அதுக்கு இவன் பதில் சொல்றான், சத்தியமசி, நீதான் சத்தியம், உனக்குதான் சத்தியம்னு பேரு, நிர்விகாரன் நீ, நிர்விகாரனான ஒன்னு அடைஞ்சதுதான் என்னுடைய சுரூபம் அப்படின்னு இவன் சொல்றானா. இப்ப இதனால என்ன ஆச்சுன்னா, இவ பாதரி சொன்ன பட்சமானது தவறா போயிடுச்சு, சர்வாத்மனா தவறா போயிடுச்சு, இரண்டகர்ப்பனை அடையிறதுன்றது தவறு. அதே மாதிரி ஜெய்மினி சொன்னது சரியா போயிடுச்சு, பரபிரம்மத்தை அடைவான். அது எப்படி பரபிரம்மத்தை அடைவான்னாக்க, பஞ்சாக வித்யானுஷ்டனம் அல்லது பிரம்ம வித்யானுஷ்டனம் ரெண்டு பேருமே பரபிரம்மத்தை அடைஞ்சிடுவா, அவளுக்கு அபுனராவர்த்தி தான் அப்படிங்கிறத இந்த சாராவளியில காரியாதிகரணத்துல ஸ்லோகம் இது. அதனால அஸ்திராதி மார்க்கத்து ரூபமா தான் நியமம் இருக்கு, அந்த நியமத்தினால அடையக்கூடிய பலன்கள் இது. பந்தானம் தேவயானம் சமீமம் அதிக தப்பத்தினே தேகபாதே தத்தோமான் சமோந்தான் அதிபதசி தரத்யாபகாம் தத்ர திவ்யாம் திவ்யம் தேக அதிலத்வா ஜனிலயரஹிதம் யாதி விஷ்ணோ பதம் தது பர்யங்காரோகணாம் தாம் பஜதி பகுமதிம் பிரம்ம சம்வாத தன்யம். அத்தூர் பிரம்பராயமா அற்புதமான இந்த பாதம், அச்சிராதி பாதம் இதை முடிச்சிட்டோம். நாளைக்கு கடைசி பல பாதம் ஆரம்பிக்க பார்க்கலாம்.